இவாக்ஸ் வீல் சேரை கண்டுபிடிச்சவங்களும் அதை டிசைன் பண்ணவங்களும் நான் வந்து ரொம்பவே தேங்க் பண்ணுறேன் நான். ஏன்னா அவங்க வந்து எப்படி எனக்கு சில நேரத்தில் ஐ வண்டர் எப்படி வந்து அவங்க வந்து நம்மளோட டிஃபிகல்ட்டியை அவ்வளோ கிளியராக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீல் சேரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது வந்து எனக்கு இன்னுமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது எனக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவா மீசா கோடா பருவ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இவாக்ஸ் வீல் சேர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அம்மா வந்து ஒரு எலக்ட்ரிக் வீல் சேர் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அம்மா இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேச போகிறாங்கன்னா ஒரு காமன் டவுட்ஸ் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ வந்து ரெண்டு லாங்குவேஜில் நாங்கள் போட்டிருக்கோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ எது உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அம்மாட்ட வந்து ஒரு ஒரு க்வெஸ்டினாக கேட்பேன், அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுவாங்க. சொல்லுமா, உன பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. நான் வந்து விஜயலட்சுமி, பிரசாந்தோட மதர். நான் வந்து ஒரு வீல் சேர் வாங்கியிருக்கேன், இவாக்ஸ்ன்ற பிராண்டட் வீல் சேரு. ஸோ அதை வச்சு நான் எப்படிலாம் கம்ஃபர்டபுளாக ஜேர்னி பண்ணுறேன்றதை பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இந்த ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கேயுமே ஷாப்பிங் மாலு இல்லை பெரிய கோவிலோ இல்லை ஏதாவது ஒரு பிளேஸஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே தயக்கப்படுவேன் நான். ஏன்னா அங்கே போகும்போதே வந்து நான் என்னால் நடக்க முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி பெரிய ஷாப்பிங்லலாம் போகும்போது என்னால் சுத்தமாக நடக்க முடியாது. அங்கே வந்து வீல் சேர் வந்து லிமிட்டடாக வச்சுருப்பாங்க, ரெண்டு வச்சுருப்பாங்க, அது வேறு யாராவது மார்னிங் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எனக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் பண்ணி பண்ணி அப்புறம் நானே ஸ்ட்ரெயின் பண்ணி நடந்து போவேன். எனக்கு வந்து அந்த ஷாப்பிங் பண்ணுறதோட என்ஜாய்மெண்ட்டே இருக்காது, வெறும் பெயின் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த விவாக்ஸ் வீல் சேரில் சால்வ் ஆகிருக்கு எனக்கு. இப்போது இந்த சர்ச் வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க, அதாவது ஒரு வீல் சேர் வேணுன்றது? ஸோ இந்த வீல் சேர் வேணுன்றது வந்து எப்போனா நான் முதல்ல சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் நான். அப்போ போகும்போது அங்கே ஷாப்பிங் மால் இதில் நடக்கும் போதே வந்து நாங்கள் வந்து அவங்களோட மேனுவல் வீல் சேர் தான் வச்சுருந்தோம். என்னை வந்து ஒருத்தர் புஷ் பண்ணின்னு போனோம், நானும் வந்து இந்த வீலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ அப்போ பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபாரினர் வந்து ஒரு வீல் சேரில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வீல் சேரை வச்சுட்டு அவங்களோட பெட்டு ஒரு டாகையும் வந்து பாக்கெட் டாக் மாதிரி இருந்தது, அழகாக அவங்க மடியில் வச்சுனா அவங்களாலே நடக்க முடியல, அவங்க வந்து இன்னொரு ஒரு பெட்டை கூட வச்சுன்னு அந்த இடத்துல மூவ் பண்ணது வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை வாங்கினேன். ஸோ ஒரு வார்த்தையில் இந்த வீல் சேரை பற்றி சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நம்மளோட உடல் உறுப்புக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னாலலாம் வந்து நடக்கிறது முடியாது, என்னோடய பாடி வெயிட் ஃபுல்லாகவே வந்து நம்மளோட காலில் தான் ரெஸ்ட் ஆகும். ஸோ அந்த கால் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டி இருந்ததுன்னா ஸோ டோட்டலாக நம்மளால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியறதில்ல. ஒன்ஸ் ஒரு வாட்டி டேமேஜ் ஆச்சுன்னா டேமேஜ் தான், எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் கூட அந்த நார்மல் பொசிஷனுக்கு வரதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நானே வந்து என்னோடய ட்ரிப்ஸு என்னோடய என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த இவாக்ஸ் வந்து எனக்கு என்னோடய லெக் ரீப்ளேஸ்மெண்ட்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்குது. இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்குன்னா அது என்னென்னலாம் சொல்லுவீங்க? ஸோ என்ன சேஞ்சுனா, ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவேன் நான். வெளியில் போகணுமே, மூவ் பண்ணணுமே, இல்லை வேறு யாராவது ஹெல்ப் கேட்கணுமே, அங்கே போனால் நம்மளுக்கு வந்து ஒரு வீல் சேர் கிடைக்கணுமே நினச்சினே போவேன் நான். இப்போ வந்து அந்த இதுவே இல்லை, எங்கே போனாலும் இதை எடுத்துன்னு போயிடுறேன் நான். எடுத்துன்னு போகிறதுனால எனக்கு அந்த டிஃபிகல்ட்டியே இல்லை. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல போனாலும் அங்கே வந்து உள்ளே பார்த்தோன்னே நம்மளை வந்து விட்டுடுறாங்க. அது இல்லாமல் வந்து இந்த வீல் சேரோட கம்ஃபர்ட் வந்து டிசைன் ரொம்பவே ப்ரேஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா ஒரு சின்ன ஸ்மால் கேப்பில் கூட இது வந்து ஈஸியாக உள்ளே போயிட்டு வர முடியும். அந்த ஸ்லோப் ஏற வருது, அதுக்கப்புறம் டேர்னிங்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் முடிஞ்சிடுது எனக்கு. ஸோ அது வந்து நான் ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்த வீல் சேரில். ஸோ மொத்தமாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நான் இதை வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா ஒன்லி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஓ இவங்க இந்த மாதிரி முடியாது அந்த மாதிரி ஒரு நினச்சிட்டுருக்க இடத்துல அவங்களுக்கு ஈக்குவலாக நான் வந்து மூவ் பண்ணுறது வந்து நான் ஐ மீன் அவுட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பொசிஷன்லேயே நான் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீல் சேர் இப்போ வீட்டுக்குள்ள எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும், அதோட பிக்கப் எப்படி இருக்குன்றது நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி ஸ்பீட் லெவல் கண்ட்ரோல் பண்ணலாம், நீ எப்படி இதை யூஸ் பண்ணுற, அதுதான் வந்து ஒரு ஷார்ட்டாக நீ அதை ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஓகே. ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த ஜாய்ஸ்டிக் மூமெண்ட்டில் தான் இருக்குது. இதில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இப்போ எங்கேயா ஒரு இடத்துல லாங் பேசேஜில் நடந்து போகிறோன்னா அப்போ நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா நல்ல ஸ்பீடாக மூவ் ஆகுது வீல் சேரு. அதே நீங்கள் இப்போ வீட்டு உள்ள இப்போ நான் சொன்ன இப்போ இருக்க இடத்துல வந்து ரொம்ப ஷார்ட் கேப் இருக்குது, ஒரு 3 feet தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் ஸ்பீடை மினிமம் பண்ணிவிட்டு
அதே மாதிரி நம்ம ஸ்லோப்பில் ஏறும் போது வந்து ஸ்பீடை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏறணும். அப்போ வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைனா ஒரே அடி அப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கும். அது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் இந்த வீல் சேரில் வந்து இங்கே ஒரு 3 feet தான் கேப் இருக்குது. இதில் வந்து நான் எப்படி மூவ் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இதுலேயே வந்து நான் பேக் போனோன்னா இப்படியே பண்ணேன்னா ரிவர்ஸில் போவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறேன் இந்த ஜாய்ஸ்டிக்கை. ஜஸ்ட் இந்த தம்பில் வச்சுட்டு இந்த நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி தம்பில் மூவ் பண்ணாலே போதும். இது வந்து சாஃப்டாக ரப்பர் ஜாய்ஸ்டிக் தான் இது. ஸோ இதில் வந்துட்டு இப்படி கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்துட்டு இதை இப்படி மூவ் பண்ணோன்னா இப்படி வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படி கொஞ்சம் லெஃப்டில் டேர்ன் பண்ணி இந்த சைடில் இப்படி திரும்புகிறேன் இந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறதுக்கு. ஸோ இவ்வளோ தான், இதில் வந்து நம்ம இந்த கேப் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறோம். ஸோ இப்போ இப்படியே போயிட்டு இப்போ நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரிவர்ஸ் எடுத்துட்டு திருப்பி அந்த பேக் அந்த பொசிஷனில் போய் நிற்கிறேன். நான் இப்போது எப்படின்னா இப்படி பின்னாடி வந்துட்டு இப்படி டேர்ன் பண்ணுறேன். ஸோ ரைட் டேர்ன் எடுத்துட்டு ஸோ இப்படி ரைட் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பினேன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுவேன் நான் இப்போது. ஸோ அகெயின் லெஃப்ட் ஒன்று மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்படியே அந்த பொசிஷனுக்கு போயிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டேர்ன் பண்ணுறேன் நான். ஸோ இப்படி டேர்ன் பண்ணேன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கை ஒரு 360 degrees டேர்ன் பண்ணேன்னா திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடுவேன். வாங்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து 100% சால்வ் ஆகிடும் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓ, சப்ஸ்கிரைபர் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். நான் இல்லாத அம்மா உங்கள் ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளையாக கொடுப்பாங்க. See you viewers. Bye-bye. Bye.